ரெஸ்டாரண்ட்டெல்லாம் நம்ம போனோம்னா நம்ம நான்வெஜ்ஜுக்கு அடுத்தபடியாக நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் பன்னீராக தானே இருக்குது. குழந்தைகளுக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிச்சி போன ஐட்டம். அதையே நம்ம வீட்டில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சுலபமாக செய்யலாம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குளோபல் கிச்சன். நான் வந்து கடைகளில் கிடைக்கிற ரெடிமேட் பன்னீர் தான் 200 கிராம் இதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீள வாக்கில் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வெட்டிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பெரிய க்யூபாக வெட்டி எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்ம சில்லி போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நான் எல்லாத்தையும் இந்த ஷேப்பில் வெட்டி எடுத்துட்டேன். இதை மேரினேட் பண்ணணும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 டேபிள்ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளார், 2 டேபிள்ஸ்பூன் மைதா, சால்ட்டு டேஸ்ட்டுக்கு 1 டீஸ்பூன் வந்து மிளகும் எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுட்டு ட்ரையாகவே நல்லா விஸ்க் வச்சு கலக்கிக்கோங்க. கலக்கினதுக்கப்புறம் பன்னீர் பீசஸை போட்டுட்டு நம்ம நல்லா கை வச்சு ஜென்டலாக கலக்கணும். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன் அப்படி கலக்கணும்னா, இதில் இருக்கிற மாய்ஸர்லேயே நல்லா வந்து மாவை எல்லாம் அப்சர்வ் பண்ணி வந்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம லேசாக தண்ணி தெளித்து தான் நம்ம கலக்கணும். கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக போனாலும் தோசை பேட்டர் மாதிரி ஆயிரும், பஜ்ஜி மாதிரி ஆயிரும், அந்த மாதிரி வரக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் கலக்கி எடுத்து வச்சுட்டேன். ஒரு பேனில் ஆயில் போட்டு நல்லா ஹீட்டாக இருக்கணும். நம்ம பஜ்ஜி வடையெல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி நல்லா ஹீட்டாக இருக்கணும். இதில் ஒரு ஒரு பீஸா நீங்கள் எடுத்து போடுங்க. மொத்தமாக எடுத்து போட்டிங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். அப்புறம் அதை பிரித்தோம்னா ஒரு சைடு மாவு ஒட்டிக்கும். அந்த மாதிரி நீங்கள் போடாதீங்க. போட்டுட்டு 1 நிமிஷம் விட்டுட்டு லேசாக நம்ம கரண்டி வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணி விடுங்க. அப்போது நமக்கு அடியில் செட்டில் ஆகாது. எல்லாம் தனித்தனியாக நமக்கு பிரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், நான் ரொம்ப கரெக்டாக தான் நான் பண்ணுறேன். இல்லைன்னா உடஞ்சி போயிடும் பன்னீர், அது நல்லா இருக்காது. இது வந்து தனித்தனி பீஸாவும் இருக்கணும், எல்லாமே ஒரே கலரில் வந்திருக்கணும். இங்கே பாருங்கள், எல்லாமே எனக்கு நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்க போகிறேன். நீங்களும் இதே போல் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் நம்ம சில்லி பன்னீர் தான் செய்ய போகிறோம். அதனால் அதுக்கான ப்ராசஸை பார்த்துடலாம். வாங்க, இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி லேயர்ஸாக பிரித்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி வெட்டி அதையும் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு உள்ளக்க ஃப்ளஷ் எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் கேப்சிகமும் கட் பண்ணி வச்சுக்கணும். 2 பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 4 பீஸ் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி ரெண்டையும் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் வந்து சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் வந்து நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை தனி மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் 1 கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க, கொஞ்சம் அகலமாக. அதில் வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் போட்டு, அது வந்து நல்ல மிதமான ஹீட்டில் தான் இருக்கணும், ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. இது எல்லாமே ஆஃப் பாயில் இருக்கணும். அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பூண்டை போட்டுட்டு ஒரே 1 நிமிஷம் விட்டுட்டு இஞ்சி போட்டுக்கோங்க. அதுக்கும் 1 செகண்டாச்சும் விட்டால் தான் நல்லா ஃப்ளேவர் இறங்கும். எல்லாத்துக்குமே நல்லா வதக்கிற டைம் கொடுங்க, ரொம்ப வதங்கக்கூடாது. அப்புறம் பச்சை மிளகாயை போட்டுக்கோங்க. இதுவும் 1 செகண்ட் இருந்தால் போதும், 1 நிமிஷம் கூட தேவையில்லை. அப்புறம் வெங்காயம் போட்டுட்டு, அப்புறம் நான் வந்து தக்காளி இப்போ போட்டேன், இப்போ போட வேண்டாம் நான் சொல்கிறேன், அப்போ நீங்கள் போடுங்க. அப்புறம் கேப்சிகமும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி கொடுங்க. இதுவும் வந்து கால் வாசி தான் வெந்திருக்கணும், ஆஃப் பாயில் கூட இப்போ வேகக்கூடாது. அப்புறம் நாம் 1 ஸ்பூன் எடுத்து வச்ச கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கணும். கலக்கி எடுத்து வச்சதுக்கப்புறம் நாம் இந்த வெந்துட்டுருக்கிற வெங்காயம் இந்த கலவையோடு நாம் எடுத்து வச்ச சாஸ் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். உங்களுக்கு வந்து ரெட் சில்லி சாஸ் இல்லைன்னா நீங்கள் மிளகாய்த்தூளே கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. உங்கள் குழந்தைங்க எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாமே பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்ச கார்ன்ஃப்ளவர் கலவையை ஊற்றிக்கணும். இதுதான் இதுக்கு திக்கனிங் ஏஜென்ட்டு, டேஸ்ட்டும் இருக்கும். அதுக்காக தான் இது நம்ம போட்டுக்கணும். இப்போ நான் வந்து இதை காட்டுறக்கு மறந்துட்டேன். ஒரே 1 டீஸ்பூன் வந்து நான் வினிகர் போட்டுக்கிறேன். வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா எந்து வந்துச்சு பாருங்கள். நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு 50% தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்ச பன்னீரை போட்டுட்டு ஜென்டலாக கலக்குங்க.
கொஞ்சம் நீங்கள் வேகமாக பண்ணால் கூட பன்னீர் வந்து உடஞ்சி போயிடும். அப்புறம் அது நல்லாவே இருக்காது. ஏன்னா பன்னீர் மேலே இருக்கிற மாவோட கோட்டிங் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். உள்ளே சாஃப்டாக பன்னீர் இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செஞ்சிட்டோம் பாருங்கள். பன்னீர் சேர்த்தணும்ல, அப்போ தான் நீங்கள் வந்து தக்காளியை சேர்த்துக்குங்க. நான் முதலே சேர்த்துட்டேன், கொஞ்சம் கரைஞ்சி போச்சு, அப்படி வேண்டாம். பன்னீர் சேர்த்தும் போது சேர்த்துனா இப்போ கேப்சிகம் ஆனியன் இருக்கிற மாதிரி அதுவும் நல்லா க்யூபாக நமக்கு தெரியும். கடித்து சாப்பிடும்போது நல்லா அதுவும் க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போது சூப்பராக நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சில்லி பன்னீர் வீட்லேயே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக செஞ்சுட்டோங்க. இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள், உங்கள் குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. வளர்கிற குழந்தைகளுக்கு நாம் வீக்லி ட்வைஸ் கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா இதில் நல்ல ரிச் ப்ரோட்டீனும் கால்சியமும் இருக்குது. அவங்களும் அதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் காலையில் இதை செஞ்சு கொடுத்தா அந்த டேக்குள்ள எனர்ஜி அவங்களுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும். அப்புறம் நைட்டில் மட்டும் கொஞ்சம் 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இதில் அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்கனால அவங்களுக்கு ஜீரணமாகிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் சாப்பிட்டாலும் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தூங்க போனால் ரொம்ப நல்லது. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா வரும். செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் என்ன சொன்னாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.